வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 3 முக்கோணவியல் இதில் எடுத்துக்காட்டு 3 இல் 15 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மதிப்பு காண்க. காஸ் 15 டிகிரி, டேன் 165 டிகிரி, இதனுடைய மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த முதல் இதுக்கு நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்ம்லாம் நான் மேலே எழுதிட்டேன். காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இதில் என்ன இருக்குது பாருங்கள், காஸ் 15 டிகிரியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நம்ம எப்படி மாற்றி எழுதணும்னா, நமக்கு வந்து அட்டவணையில் தெரியக்கூடிய மதிப்புகள், அதாவது 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, இது வர்ற மாதிரி நம்ம மாற்றி எழுதணும். அப்போது இந்த காஸ் 15 டிகிரியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, காஸ் ஆஃப் 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரின்னு எழுதலாம். பாருங்கள், 45 30 கழிச்சா 15 வந்துடும். இப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். பாருங்கள், காஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா, அப்போ ஆல்ஃபாவுக்கு பதிலாக 45, பீட்டாவுக்கு பதிலாக 30. அப்படியே இந்த ஃபார்முலா மாற்றுவோமா, காஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபாவுக்கு பதிலாக 45. அதுக்கடுத்து ஃபார்முலாவில் காஸ் பீட்டா இருக்குது, பீட்டாவுக்கு பதிலாக 30. ஃபார்முலாவில் இருக்கிற ப்ளஸ் சைன் அப்படியே வந்துடும், ஆல்ஃபாவுக்கு பதிலாக 45 டிகிரி, சைன் அப்படியே வந்துடும், பீட்டாவுக்கு பதிலாக 30 டிகிரி. இப்போ பாருங்கள், நமக்கு காஸ் 45 டிகிரியோட மதிப்பு தெரியும், என்னென்னா 1/√2, சரியா? அதுக்கு அடுத்தது காஸ் 30 டிகிரியோட மதிப்பு என்ன அப்படின்னா, √3/2 ப்ளஸ் சைன் 45 டிகிரியோட மதிப்பு நமக்கு தெரியும், என்னென்னா 1/√2. அதுக்கு அடுத்தது சைன் 30ஓட மதிப்பு என்ன அப்படின்னா, 1/2. 1/2. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு, இங்கேயும் பகுதியில் 2√2, இங்கேயும் பகுதியில் 2√2. அப்போ நம்ம என்ன செஞ்சால் போதும், 2√2 ஒரு தடவை எழுதிட்டால் போதும். இது எல்லாம் சேர்ந்து ஒரு உறுப்பு, 2√2 பகுதியை பெருக்கும்போது. இது சேர்ந்தது ஒரு உறுப்பு தான், 2√2. அப்போ ஒரு தடவை எழுதிட்டால் போதும், 1ஐயும் √3ஐயும் பெருக்குனா √3 ப்ளஸ் 1ஐயும் 1ஐயும் பெருக்குனா 1. இதுதான் நமக்கு தேவையான காஸ் 15 டிகிரியோட மதிப்பு, எவ்வளவு, √3 + 1/√2. முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது இரண்டாவது பாருங்கள், நம்ம டேன் 165 டிகிரியோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை எப்படி பிரித்து எழுதலாம் பாருங்கள், டேன் ஆஃப் 180 டிகிரி மைனஸ் 15 டிகிரி எழுதலாமா, 180 - 15 கழிச்சா நமக்கு 165 வந்துடும். இப்போ பாருங்கள், டேன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா, அதாவது இங்கே 180 வந்துட்டாலே இந்த விகிதம் மாறாது, டேன் அப்படியே தான் வரும், இந்த 180 கட் ஆகிட்டு வெறும் 15 மட்டும் வரும். இப்போது இது வந்து ப்ளஸ்ஸாக மைனஸாக அது மட்டும்தான் நம்ம செக் பண்ணணும். பாருங்கள், கால் பகுதி வரைஞ்சிருவோம். முதல் கால் பகுதி, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட், முதல் கால் பகுதி எல்லாமே ப்ளஸ், ரெண்டாவது கால் பகுதி சைன் ப்ளஸ், மிச்சல மைனஸ், 3ல் டேன் மட்டும் ப்ளஸ்ஸு, இதில் காஸ் மட்டும் ப்ளஸ். இப்போ பாருங்கள், 180 மைனஸ் டீட்டா, அப்போ இது வந்து டீட்டா, இங்கே இது வந்து 180 மைனஸ் டீட்டா, மூன்றாவது கால் பகுதியில் 180 ப்ளஸ் டீட்டா, நான்காவது கால் பகுதியில் 360 மைனஸ் டீட்டா. அப்போது 180 மைனஸ் டீட்டானா இரண்டாவது கால் பகுதி, இரண்டாவது கால் பகுதியில் சைன் மட்டும்தான் ப்ளஸ்ஸு, மிச்சம் எல்லாமே மைனஸ். அப்போ இங்கே டேன் இருக்கா, அப்போ இது வந்து என்னது, மைனஸ், சரியா? அப்போது மைனஸ் டேன் 15 டிகிரி. இந்த மைனஸ் நம்ம கடைசி வரைக்கும் அப்படியே தான் வரப்போகுது. டேன் இந்த 15 டிகிரியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரின்னு எழுதலாம், சரியா? ஈக்குவல் டு, இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா இந்த இடத்துல எழுதட்டுமா, டேன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபா மைனஸ் டேன் பீட்டா பை 1 ப்ளஸ் டேன் ஆல்ஃபா இன்டு டேன் பீட்டா. இந்த ஃபார்முலா தான் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம். பாருங்கள், இங்கே ஆல்ஃபாவுக்கு பதிலாக 45 டிகிரி, பீட்டாவுக்கு பதிலாக 30 டிகிரி, மாற்றலாமா? இந்த மைனஸ் அப்படியே வந்துடும், டேன் ஆல்ஃபா, டேன் ஆல்ஃபா, ஆல்ஃபாவுக்கு பதிலாக 45 டிகிரி மைனஸ் டேன் பீட்டா, பீட்டாவுக்கு பதிலாக 30 டிகிரி பை 1 ப்ளஸ் டேன் 45 ஆல்ஃபா, ஆல்ஃபாவுக்கு பதிலாக 45 டிகிரி இன்டு டேன் பீட்டா, பீட்டாவுக்கு பதிலாக 30 டிகிரி. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஈக்குவல் டு மைனஸ் நமக்கு அப்படியே வந்துடும், டேன் 45 டிகிரியோட மதிப்பு 1 மைனஸ் டேன் 30ஓட மதிப்பு 1/√3. அப்போ பாருங்கள், அதுக்கடுத்தது
ஒன்று ப்ளஸ் டேன் 45 டிகிரியோட மதிப்பு 1 இன்ட்டு டேன் 30 மதிப்பு 1/√3. இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும், ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல குறுக்கு பெருக்கல் ஃபஸ்ட்டு பகுதியை 1/√3 பெருக்குனா ரூட் 3, குறுக்க 1/√3 பெருக்குனா ரூட் 3, இந்த மைனஸ் அப்படியே வந்துடும் 1 1/1 பெருக்குனா 1 தான், அப்போ 1/√3. இதுக்கு குறுக்கு பெருக்கல் எடுத்துருவோம், இங்கே 1 1/√3 பெருக்குனா ரூட் 3, குறுக்க 1/√3 பெருக்குனா ரூட் 3 ப்ளஸ் 1/1 இங்கே 1, அப்போ பெருக்க என்ன வரும், 1 தான் வரும். சரியா, இந்த இடத்துல நமக்கு இந்த ரூட் 3 இந்த ரூட் 3 கேன்சல் ஆயிரும், ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் என்ன மிச்சம் இருக்குது பாருங்கள், ரூட் 3 மைனஸ் 1 பை ரூட் 3 ப்ளஸ் 1 இருக்குது. இப்போ இந்த மைனஸை நம்ம உள்ளே பெருக்க போகிறோம், அப்போ மைனஸை உள்ளே பெருங்க என்ன ஆகும் பாருங்கள், மைனஸ் ரூட் 3 ப்ளஸ் 1 மாறிடும் பை ரூட் 3 ப்ளஸ் 1, எந்த மாற்றமும் இல்லை. இப்போ பாருங்கள் கடைசி ஸ்டெப் ஆன்சர், இதை எப்படி மாற்றி எழுதிக்கலாம்னா 1-√3 எழுதலாம், மைனஸ்னா ரெண்டாவது எழுதியிருக்கோம், இந்த ரூட் 3 ப்ளஸ் 1 1+√3 எழுதலாம். இதுதான் நமக்கு தேவையான டேன் 165 டிகிரியின் மதிப்பு. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.